ஏப்ரல் இருபத்தோராம் திகதி தாக்குதல்களை நடத்திய ஐ எஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்புகளை பேணியதாக குற்றச்சாட்டு எதிர்கொண்டுள்ள முன்னாள் வர்த்தக அமைச்சர் ரிஷார்ட் பதியுதினுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச தரப்பினரால் நம்பிக்கையில்லா ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீது எதிர்வரும் ஜூலை பதினெட்டாம் திகதிகளில் விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டது இருந்த போதிலும் சிங்கள கடும் போக்குவாத பிரிவுகள் மற்றும் பௌத்த அமைப்புகளின் கடும் அழுத்தங்களை சமாளிப்பதற்காக ரிஷாட் பதியுதீன் மாத்திரமின்றி அரசாங்க

ரவுஃபக்கீம் இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தலை செய்தமைக்கு நன்றி கூறுகின்றோம் எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான எதிர்க்கட்சி ஆரம்பத்திலிருந்தே இஸ்லாமிய அடிப்படைவாத மற்றும் தீவிரவாதத்துக்கு எதிராக செயற்படுவதோடு முஸ்லிம் மக்களின் பெரும்பாலானோர் அதில் சம்பந்தப்படவில்லை என்பதை தெரிவித்து வருகின்றோம் அவசரகால சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கே எழுந்திருந்தது குறித்த சட்டம் இல்லாமல் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாததினால் அவசரகால சட்டத்தை அமுல்படுத்தியும் படையினரை கொண்டு மேற்கொண்ட நடவடிக்கையையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை நேற்றைய ரமலான் பண்டிகையை முஸ்லிம்கள் நிம்மதியாக கொண்டாடினார்கள் ஆனால் ஒரு கேள்வி உள்ளது பிரதமரிடம் திங்கட்கிழமை ராஜினாமா கடிதம் கையளிக்கப்பட்டதாக செய்தி வெளியாகியதோடு ஜனாதிபதி செயலாளரினால் ராஜினாமா கடிதங்கள் கையளிக்கவில்லை என்ற அறிவிப்பும் செய்தியாக வெளியாகியுள்ளது அதற்கமைய அமைச்சர்கள் அவர்கள் தங்களது பதவிகளை வகிப்பதாகவே அர்த்தமாகின்றது இந்த நிலையில் அமைச்சர் எதிராக அறுபது பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஏகமனதாக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதை உறுதியாக சபையில் இப்போது சொல்ல முடியுமா அமைச்சர் பதவி விலக தெரியாமல் விலகியுள்ளார் பத்தொன்பதாவது திருத்தத்தின்படி அவர்கள் இன்னும் பதவிகளை ராஜினாமா செய்யவில்லை நாடும் அதே போல நாடாளுமன்றமும் இதனை தெரிந்து கொள்ள முடியுமா நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தனவின் இந்த கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் கரு ஜயசூரிய முஸ்லிம் அமைச்சர்கள் ராஜினாமா கடிதங்களை வழங்கிய பின்னர் நாளை இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார் கடிதங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை இன்று காலைதான் நானும் தெரிந்து கொண்டேன் அமைச்சு பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகினால் இப்பிரச்சனை இனி வராது எனவே நாளை இதனை தெரிந்து கொள்ள முடியும் அதுவரைக்கும் அதனை ஒழுங்கு புத்தகத்தில் வைத்திருப்போம் அதன் பின்னர் தகுந்தவாறு நடவடிக்கை எடுப்போம் இதேவேளை சபையில் கருத்து வெளியிட்ட சபை முதல்வரும் ஐக்கிய திசை முன்னணி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல ஜேவிபி கொண்டு வந்துள்ள அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் திகதியை அறிவித்தார் இவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றி பேசினார்கள் ஜேவிபி தற்போது அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளது அதனை ஜூலை ஒன்பது பத்தாம் திகதிகளில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம் அனைத்து செய்திகளையும் பார்த்து ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க